அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 11 பாருங்கள். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் க்யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் க்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தென் க்யூபிஆர்ஆர் இன். இது வந்து ஏபிஜிபியில் இங்கே வருமா, இல்லை ஏபிஜிபி ரெண்டுலேயுமே வருமா, இல்லை ஏபியில் மட்டும் வருமா ஜிபியில் மட்டும் வருமானு க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. இந்த இதோட வந்து ரூட்ஸ் ஆஃப் த இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து தான் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஆர் இதனுடைய ரூட்ஸ் வந்து இதனுடைய ரூட்ஸ் இருக்கு இல்லையா அதனுடைய ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ இதனுடைய ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டானா இதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ பார்க்கலாமா ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் ஆர் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே ஃபஸ்ட்டு இதோட இதுக்கு எழுதுறேன் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஏன்னா இதுக்கு ஆல்ஃபா பீட்டா ரூட் எடுத்துக்கிறோம் இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ் எழுதுறேன். சம் ஆஃப் ரூட்ஸுக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் பி பை ஏவா, இப்போ பிங்கிறது இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏவோட வேல்யூ க்யூ ஸ்கொயர். ப்ராடக்ட் எழுதுறேன் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சி பை ஏவா, சிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர். இப்போ இதை ஒன்று இது டூன்னு வச்சுக்கிட்டோமா. சரி இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வா, இந்த ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா எடுக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை க்யூ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆர் பை க்யூ. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனால் இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரூட்டை வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எடுக்கணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ரெண்டாவது ஆல்ஃபா பீட்டான எடுத்துக்கணும். ஓகேவா சரி எடுத்துட்டோமா. அப்போது இதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் எவ்வளவு, ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் எவ்வளவு. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எவ்வளவு, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எவ்வளவு. ஓகேவா சரி அடுத்தது இப்போது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் என்னென்னு சொல்லுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுவோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு எவ்வளவு, மைனஸ் பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயரா. அப்போ இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ மைனஸ் பி பை க்யூ, அதுக்கு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஆர் பை க்யூ எழுதியாச்சா. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் பை க்யூ ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர். இந்த மாதிரி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர் இங்கே வரும்போது மைனஸ் க்யூ பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர் வந்துருமா. இப்போ மைனஸ் டூ ஆர் பை க்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர், ரெண்டு ஒரே டைம்னால மைனஸ் டூ பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர். மைனஸ் டூக்கு மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும். ஆர் பை க்யூ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை க்யூ ஸ்கொயர், ஒரு க்யூக்கு ஒரு க்யூ கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை க்யூ, அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூ ஆர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூஆர். இப்படி இருந்ததுன்னா என்ன மீனிங்கு அப்படின்னா, இப்போ ஏபிசி இது மூணு ஏக்கமா பிக்கமா சி இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு சொல்கிறோம். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி நடுவில் இருக்கிறதுக்கு ஸ்கொயர் போடுறோம். ஓகேவா அப்போது ஏசி இது ஃபஸ்ட்டு க்யூபிஆர் இது மூணு இதில் இருக்குது ஜிபி எப்படி இருந்தால் ஏபிசிங்கிறது ஜிபின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா அதாவது இங்கே 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 வர்றதை ஃபஸ்ட் எடுத்துக்கணும், இங்கே செகண்டு இங்கே தேர்டு எழுதும்போது க்யூஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூஆர்னு இருக்கா. அப்போ க்யூபிஆர் இது மூணு இதில் இருக்குது இன் ஜிபி. க்வெஸ்சன் நம்பர் 12 பாருங்கள். கிராஃப் ஆஃப் ஏ லீனியர் பாலினாமியல் ஈஸிய பாலினாமியல் இப்போ ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி. இது இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தெரியுங்களா, இதாக அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பாலினாமியல்னாவே ஒய் ஈக்குவல் டு எம்எஸ் ப்ளஸ் சி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனு. அப்போது இந்த க்வெஸ்சன் நாலு ஆன்சர் கேட்டிருப்பாங்க, இது ஸ்ட்ரெயிட் லைனா இல்லை சர்க்கிளா பெரபோலாவா ஹைப்பர்போலாவானு. லீனியர் பாலினாமியல் அப்படின்னாவே அது வந்து என்னது ஸ்ட்ரெயிட் லைன் தான். லீனியர் பாலினாமியல் எக்ஸோட பவர் வந்து ஹையஸ்ட் அளவு ஒரு ஒன் வரும், அதான் லீனியர் பாலினாமியல்னாவே என்ன வரணும் ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது 13th க்வெஸ்சன் 13th மார்க் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த குவாட்ரடிக் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஆக்சிஸ், இந்த பாலினாமியலும் எக்ஸ் ஆக்சிஸும் எத்தனை பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா இதை என்னென்னு சொல்லலாம், எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாமா, எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனா, எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அதாவது ஒய்யோட வேல்யூ நம்ம ஜீரோ. எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறனால ஒய்யோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் மீட் பண்ணுறனால இது ஈக்குவல் டு ஒய்னு எடுத்துக்கணும், ஒய்யோட வேல்யூ ஜீரோ. அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ, நான் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ. இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட் இது மைனஸ் டூ கமா ஜீரோ, எக்ஸுக்கு மைனஸ் டூ போட்டால் ஒய்க்கு என்ன ஆயிடுது ஜீரோ வருது. அப்போ எத்தனை பாயிண்ட்டில் மீட் பண்ணுது, ஒரே ஒரு பாயிண்ட். அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எவ்வளவு ஒன்.